வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் ஐந்தாவது பாடம் ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்தில் ஒன்றில் எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மூன்றின் அடுக்கு அறநூறின் கடைசி இரண்டு இலக்கங்களை காண்க இந்த மூணை நம்ம அறநூறு தடவை எழுதி இருக்கிறதுக்கு அடுத்து கடைசி இரண்டு இலக்கம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இது நம்ம சாதாரண முறையில் சாத்தியம் இல்லை அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உறுப்பு தேட்டத்தை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா இப்போ பாருங்கள் இந்த மூன்றின் அடுக்கு அறநூறை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம் எப்படி எழுதலாம் பாருங்கள் மூணு ஸ்கொயர் அதோடய அடுக்கு முந்நூறுன்னு எழுதலாமா பாருங்கள் அறநூறு எப்படி எழுதலாம் மூணு ஸ்கொயர் அதனுடைய அடுக்கு முன்னூறு அப்போது இரண்டு அடுக்கு இரண்டு அடுக்கும் எப்போ ரெண்டே முந்நூறு எப்படின்னா அறநூறு கரெக்டாக வந்துடும் ஈக்குவல் டூ இப்போ பாருங்கள் மூணு ஸ்கொயர்னால் அதை எப்படி எழுதலாம் ஒன்பது ஒன்பதின் அடுக்கு முந்நூறு ஈக்குவல் டூ இந்த ஒன்பது நம்ம எப்படி எழுதலாம் ஈரூறுப்பு திட்டத்தை பயன்படுத்துகிற மாதிரி பத்து மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம் இதனுடைய அடுக்கு முந்நூறு என்னுடைய அடுக்கு முந்நூறு பாருங்கள் இங்கு ஏஓட மதிப்பு என்ன ஏவோட மதிப்பு பத்து பியோட மதிப்பு மைனஸ் ஒன்று அதை மறந்துடக்கூடாது என்னோட மதிப்பு என்ன அடுக்கு அடுக்கில் இருக்கிறது முந்நூறு நம்ம என்ன ஃபார்ம்ல பயன்படுத்த போகிறோம் உறுப்பு தேற்றம் ஏ ப்ளஸ் பி அடுக்கு என் ஈக்குவல் டு சம்மேஷன் கேவோட மதிப்பு ஜீரோலேருந்து என் வரைக்கும் என்சிகே சிகே இன் அடுக்கு என் மைனஸ் கே இன் டூ அடுக்கு கே இந்த ஃபார்ம் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம என்ன இருக்குது பத்து மைனஸ் ஒன்றின் அடுக்கு முந்நூறு நம்ம மாற்றிருக்கோம் எதை மூணின் அடுக்கு அறநூறு நம்ம இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம் ஈக்குவல் டு சம்மேஷன் கேவோட மதிப்பு வந்து என் இங்கே எண் வந்து என்னது முந்நூறு வரைக்கும் என்சிகே என்னோட மதிப்பு முந்நூறு சி கே அப்படியே தான் வரும் இன் ஏ ஏவோட மதிப்பு என்ன பத்து பத்தின் அடுக்கு என் மைனஸ் கே இங்கே என்னோட மதிப்பு என்ன முந்நூறு மைனஸ் கே இன்ட்டு பி பியோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று கே அப்படியே தான் வரும் இப்போ பாருங்கள் நம்ம மதிப்புகளை பிரதி எதுலேருந்து கேலேருந்து முந்நூறு வரைக்கும் பிரதிவிட முடியும் பிரதிட முடியுமா முடியாது முதல்ல ஒரு மூன்று உறுப்புகள் அதுக்கடுத்து கடைசியில் ஒரு ஐந்து உறுப்புகள் ரெண்டு உறுப்பு மட்டும் நம்ம பிரதிகிட்டால் போதும் மொத்தம் ஒரு ஐந்து உறுப்பு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும் பாருங்கள் ஈக்குவல் டு முதல்ல நம்ம ஜீரோன்னு போகிறோம் அப்போ முந்நூறு சி ஜீரோ 300 சி ஜீரோ பத்தின் அடுக்கு முந்நூறு முந்நூறு மைனஸ் ஜீரோனா 300 தானே முந்நூறு இன்டூ மைனஸ் ஒன்றின் அடுக்கு ஜீரோ இல்லையா நம்ம முதல்ல ஜீரோ தான் பிரதிக்கிட்ருக்கோம் ப்ளஸ் அதுக்கடுத்தது ஒன்றுன்னு பிரதிக்கிட்டு போகிறோம் முந்நூறு சி ஒன்று இன்டூ பத்தின் அடுக்கு முந்நூறு மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்றுனால் இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது இன்டூ மைனஸ் ஒன்றின் அடுக்கு ஒன்று ப்ளஸ் என்ன செஞ்சிட்டால் ஒன்று பிறகு அதுக்கிறது ரெண்டு முந்நூறு சி இரண்டு கேக்கு பதிலாக இரண்டு அப்போ முந்நூறு சி இரண்டு இன்டூ பத்தினடுக்கு முந்நூறுலேருந்து ரெண்டை கழித்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இன்டூ மைனஸ் ஒன்றின் அடுக்கு இரண்டு மைனஸ் ஒன்றின் அடுக்கு இரண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா இப்போ கடைசி ரெண்டு உறுப்பு போயிடலாமா இப்போ பாருங்கள் கடைசி ரெண்டு உறுப்பு நமக்கு என்ன வரும் இரநூத்தி தொண்ணூற்றி வரும் ஒன்று முந்நூறுன்னு வரும் அப்படி தானே அப்போது கேக்கு பதிலாக இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு பிரதிடுவோம் அப்போ என்ன வரும் ப்ளஸ் முந்நூறு சி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கேக்கு பதிலாக இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்போது பத்தின் அடுக்கு முந்நூறு மைனஸ் இரநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது அப்போ என்ன வரும் ஒன்றுன்னு வந்துடும் மைனஸ் ஒன்றின் அடுக்கு என்ன கே கேக்கு பதிலாக என்ன கொடுத்து பண்ணிக்கோ இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் கடைசி உறுப்பு முந்நூறாவது உறுப்பு அப்போ கேக்கு பதிலாக முந்நூறு முந்நூறு சி முந்நூறு அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் இங்கே கேக்கு பதில் முந்நூறு அப்போ முந்நூறு மைனஸ் முந்நூறு ஜீரோ அப்போது பத்தின் அடுக்கு ஜீரோ இன்டூ மைனஸ் ஒன்றின் அடுக்கு கே கேக்கு பல என்னது முந்நூறு சரியா இதை சுருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான கடைசி இரண்டு இலக்கங்கள் என்னென்னு தெரிஞ்சிடும் பாருங்கள் ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் முதலுக்கு நம்ம அப்படியே எழுதிக்கலாம் என்ன இருக்குது முந்நூறு சி ஜீரோ இன்ட்டு பத்தின் அடுக்கு முந்நூறு மைனஸ் ஒன்று அடுக்கு ஜீரோன்னா ஐநாயிரம் ப்ளஸ் ஒன்றாக மாறிடும் ப்ளஸ் முந்நூறு சி ஒன்று பத்தின் அடுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது மைனஸ் ஒன்று ப்ளஸ் இப்போ இங்கே வாங்க முந்நூறு சி இரண்டு இன்டூ பத்தின் நடுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு மைனஸ் ஒன்று நடுக்கு ரெண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இப்போ இந்த ஊருக்குவாங்க முந்நூறு சி இரநூத்தி நமக்கு என்ன வரும் 300 தான் வரும் என்ன வரும் 300 தான் வரும் 10 நடுக்கு ஒன்றுன்னா 10 தான் வரும் 10 நடுக்கு ஒன்றுன்னா 10 தான் இன்டூ மைனஸ் ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றொம்பது தடவை எழுதி எழுதிப்பெருக்குன்னா நமக்கு என்ன வரும்னா மைனஸ் ஒன்று வரும் என்ன வரும் மைனஸ் ஒன்று வரும் ப்ளஸ் இப்போ பாருங்கள் முந்நூறு சி முந்நூறுனா ஒன்று பத்தி நடுக்கு ஜீரோன்னா அதோட மதிப்பு ஒன்று அதுக்கு எடுத்து பாருங்கள் மைனஸ் ஒன்று முந்நூறு தடவை எழுதி எழுதிப்பருக்குன்னா நமக்கு ப்ளஸ் ஒன்று வரும் மைனஸ் முந்நூறு மைனஸ் ஒன்று முந்நூறு தடவை எழுதி பாருங்கள் நமக்கு என்ன வரும் ப்ளஸ் ஒன்று வரும் இப்போ பாருங்கள் நம்ம கணக்கு முடிய போகுது ஈக்குவல் டு இதெல்லாம் எந்த மாற்றம் நம்ம கடைசி ரெண்டு உறுப்பு தான் வேணும் அதை மட்டும் சுருக்கினா போதும் மிஸ்ஸாக நீங்கள் அப்படியே வச்சுங்க என்ன இருக்குது பாருங்கள் முந்நூறு சி ஜீரோ இன்ட்டு பத்தினடுக்கு முந்நூறு இன் டூ ஒன்று ப்ளஸ் முந்நூறு சி ஒன்று இன் டு பத்தினடுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது இன் டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் முந்நூறு சி இரண்டு இன்ட்டு பத்தினடுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் அதுக்கு எடுத்துப்பாங்க ப்ளஸ் எக்ஸட்ரா இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம் முந்நூறையும் பத்தையும் பெருக்க மூணாயிரம் மூணாயிரத்தையும் மைனஸ் ஒன்றையும் பெருங்க நமக்கு என்ன வந்துடும் மைனஸ் மூணாயிரம் மைனஸ் மூன்றாயிரம் ப்ளஸ் இப்போ பாருங்கள் ஒன்று 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 ஓரொன்றா ஒன்று ஓரொன்றா ஒன்று ஓரொன்றா ஒன்று அவ்வளோதான் நமக்கு முடிச்சிட்டோம் கணக்கே முடிச்சிட்டோம் டார்ஃபோர் கடைசி இரண்டு இலக்கங்கள் கடைசி இரண்டு இலக்கங்கள் என்ன வரும் கடைசி இரண்டு இலக்கங்கள் எதோட கடைசி இரண்டு இலக்கங்கள் மூன்றின் அடுக்கு அறநூறின் கடைசி இரண்டு இலக்கங்கள் இங்கே பாருங்க இதை மட்டும் பாருங்க இங்க என்ன இருக்கு ஒன்று இந்த கடைசி ரெண்டு இலக்கம் என்ன இருக்குது ஜீரோ ஜீரோ அப்போ இது ரெண்டே நம்ம கூட்டிட வேண்டியதான் இங்கே கடைசி இரண்டு இலக்கம் ஜீரோ ஜீரோ இங்கே ஒரு இலக்கம் ஒன்று அப்போது ஜீரோ ஜீரோ ஒன்று கூட்டினா என்ன வரும் ஜீரோ ஒன்று அப்போ கடைசி இரண்டு இலக்கம் என்ன ஜீரோ ஒன்று அப்போது மூணு நடுக்கு அறநூறு மூணு நம்ம அறுநூறு தடவை எழுதி பெருக்கணும் அப்படின்னா கடைசி இரண்டு இலக்கங்கள் அதாவது கடைசி இரண்டு இலக்கம் அப்படின்னா ஒன்றாம் இடம் பத்தாம் இடம் அந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்றாம் இடத்துல ஒன்றும் பத்தாம் இடத்துல ஜீரோவும் இருக்கும் அதாவது மூன்றின் அடுக்கு அறநூறின் கடைசி இரண்டு இலக்கங்கள் என்னவாக இருக்கும் ஜீரோ ஒன்றாக இருக்கும் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி